ஒலிப்பீடியா வெளியிடும் ஒலி புத்தகம். தற்கொலை சிறுகதை ஆசிரியர் கல்கி, குரல் அனுராதா. இம்மின்னூல் வெளியிட உதவிய விக்கி மூலம் தளத்திற்கு நன்றி. மின்னூல் உரிமம் உலகளாவிய பொதுக்கள உரிமம், ஒலி புத்தகம் உரிமம், கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லோரும் கேட்கலாம், பகிரலாம். பகிரும்போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். தற்கொலை தற்கொலை ஆம், அந்த பயங்கரமான முடிவுக்கு வந்தான் ஜெகந்நாதன். இத்தகைய பேர் அவமானத்திற்கு பின்னர் மானமுள்ள ஒரு ஆண்மகன் எவ்வாறு உயிர் வைத்திருக்க கூடும்? ஒரு பாகமேனும் தேறியிருக்க கூடாதா? அதிலும் இது இரண்டாம் தடவை. இன்டர்மீடியட் பரீட்சையில் ஜெகந்நாதன் முதல் தரத்தில் தேறியவன். அதுவரை ஒரு வகுப்பிலாவது பரீட்சையில் தவறியது கிடையாது. பிஏ வகுப்பில் முதல் முறை இரண்டு பாகத்திலும் தவறிய போது அவன் அடைந்த ஏமாற்றமும் துயரமும் சொல்லத்தரமல்ல. ஆயினும் எப்படியோ சகித்து கொண்டு இரண்டாம் முறை அதிக கவலையுடன் படித்தான். ஆயினும் பயன் என்ன? மேல்மாடி காலி என்பதற்காக அவன் கேலி செய்த வண்டுக்கள் எல்லோரும் தேறிவிட்டார்கள். அவன் மட்டும் அம்முறையும் தவறிவிட்டான். இரண்டு பாகத்திலும் அவமானம் அவமானம். தற்கொலையினாலின்றி இந்த அவமானம் தீருமா? ஒருபுறம் இருக்கட்டும், செல்லத்தின் முகத்தில் எவ்வாறு விழிப்பது? தன்னிடம் அளவிறந்த காதல் வைத்துள்ள அப்பதே இவ் அவமானத்தை எங்கனம் செய்யப்பாள்? பரீட்சைக்கு 4 மாதங்களுக்கு முன்பு செல்லத்தை பிறந்தகத்துக்கு அனுப்பிய போது அவளுக்கும் தனக்கும் நிகழ்ந்த விவாதம் ஜெகந்நாதனுக்கு நினைவு வந்தது. அவள் அப்போது கூறினாள், என்னை ஏன் அனுப்புகிறீர்கள்? நான் உங்கள் படிப்புக்கு எவ்விதத்திலாவது குறுக்கே வருகிறேனா? நான் இருந்தால் உங்களுக்கு எவ்வளவோ சௌகரியமாயிற்றே. உங்கள் அறையை பெருக்கி சுத்தமாய் வைத்திருக்கிறேன். புத்தகங்களை அடுக்கி வைக்கிறேன். குளிப்பதற்கு வெந்நீர் போட்டு கொடுக்கிறேன். இரவில் நீங்கள் படிக்கும் போது உங்கள் படுக்கையை விரித்துவிட்டே நான் சென்று படுத்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு நேரம் மீதியாகிறது? ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டு தனி அறையில் இருந்தால் இவைகளை எல்லாம் நீங்கள் தானே செய்ய வேண்டும். இவ்வளவு சௌகரியம் இருக்குமா? எனக்காக நீங்கள் அதிக நேரம் செலவிடுவதேனும் உண்டா? மாலை பொழுதனில் நீங்கள் வெளியிலிருந்து வந்ததும் அரை மணி நேரம் மாடியில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இதை தவிர வேறு எப்போதாவது உங்கள் படிப்புக்கு குறுக்கே நான் வருகிறேனா? மேலும் உங்கள் தேக சௌக்கியத்தை என்னை போல் யார் கவனிப்பார்கள்? செல்லம்மாளின் இவ்வளவு வாதமும் அப்போது ஜெகநாதின் செவியில் ஏறவில்லை. சென்ற வருஷம் பரீட்சையில் தவறியதும் அவனது நண்பர்களும் மற்றவர்களும் ஆம்படையான் ஆத்துக்கு வந்ததும் பையன் சுழி போட்டு விட்டான் என்று கேலி செய்தது அவன் மனதை விட்டு அகலவே இல்லை. இந்த கேலி பேச்சு அவன் உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருந்தது. கடைசியில் தான் பரீட்சையில் தவறியதற்கு தன் மனைவியே காரணம் என்னும் நம்பிக்கையை உண்டு பண்ணிவிட்டது. எனவே இம்முறை அவளை ஊருக்கு அனுப்பியே தீர வேண்டும் என்றும், இல்லாவிடில் தனக்கு பரீட்சை தேராதென்றும் அவன் நிச்சயம் செய்து கொண்டிருப்பான். இப்போதோ அவ்வளவு பிடிவாதமாக என்னை ஊருக்கு அனுப்பினீர்கள், பரீட்சையில் தேறிவிட்டீர்களா என்று செல்லம் கேட்டால் நான் என்ன விடையளிப்பது? தன் புண்பட்ட மனதை இன்னும் புண்படுத்த கூடாதென்று அவள் இவ்வாறு கேளாமிருக்கலாம். தேர்தலும் சொல்லலாம். இருந்தாலும் அவள் மனதில் இவ்வெண்ணம் இருக்கத்தானே செய்யும். அவள் முகத்தில் விழிப்பது எப்படி? இனி கிராமத்தில் உள்ள பெற்றோர்களோ அவர்களை பற்றி எண்ணிய போதே ஜெகந்நாதனுக்கு வயிறு பகீர் என்றது. தகப்பனார் உழையாத உழைப்பும் உழைத்து மூத்த புதல்வரான தன்னை படிக்க வைத்தார். இப்போது அவருக்கு தள்ளாத வயது வந்து விட்டது. குடும்பத்துக்கு 1500 ரூபாய் கடன் இருந்தது. இன்னும் 2 புதல்விகளுக்கும் கல்யாணம் நடக்க வேண்டும். ஒரு பையனை படிக்க வைத்தாக வேண்டும். நிலத்தில் கிடைக்கும் வருமானம் காலட்சேபத்துக்கே போதாதிருந்தது. ஜெகந்நாதனுக்கு வாங்கின வரதட்சணை ரூபாய் 2000 ஒரு பைசா கூட தொடாமல் அவன் பிஏ படிப்பதற்காக கொடுத்து விட்டார். அவன் உத்தியோகம் செய்ய போகிறான் என்ற நம்பிக்கையே குடும்பத்துக்கு இப்போது ஆதாரமாய் இருந்து வந்தது. போன வருஷமே அவர்கள் அடைந்த ஏமாற்றம் மறுநிக்கு தரமன்று. இம்முறையும் தவறி போன செய்தி கேட்டால் அந்தோ அவர்கள் மனம் இடிந்தே போய்விடும். அவர்கள் துயரத்தை பார்த்து எவ்வாறு சகித்துக் கொண்டிருப்பது? நல்ல வேளை, உயிரை விடுவதும் வைத்துக் கொண்டிருப்பதும் ஒருவனுடைய விருப்பத்தை பொறுத்ததாயிருக்கிறதே என்று நினைத்து சந்தோஷப்பட வேண்டியதான். அவமானத்தை பொருட்படுத்த வேண்டாம். மனைவியையும் பெற்றோர்களையும் கவனிக்க வேண்டாம். எனினும் அடுத்தார் போல் செய்வதற்கு என்ன இருக்கிறது? வரதட்சணை பணம் ரூபாய் 2000 இந்த 3 வருஷங்களில் செலவழிந்து போயிட்டு வங்கி கணக்கில் 30 ரூபாயோ என்னவோதான் பாக்கி. இன்னும் ஒரு வருஷம் படையெடுத்து சென்று பரீட்சை கோட்டையை முற்றுகை போடுவது என்பது இயலாத காரியம். மாமனாரிடம் பணம் கேட்கலாமா? சை, அதைவிட நாக்க புடுங்கிக் கொண்டு உயிர்விடலாம். உத்தியோகத்துக்கு போவதென்றாலோ பரீட்சையில் தவறிய பிஏக்கு என்ன சம்பளம் கொடுப்பார்கள்? 30-35 மேல் இல்லை. இந்த 35 ரூபாயை கொண்டு பட்டணத்தில் மனைவியுடன் எவ்வாறு வாழ்க்கை நடத்துவது? சென்ற வருஷத்தில் மாதம் 60 ரூபாய் போதாமல் கஷ்டப்பட்டோமே. பின்னர் பெற்றோர்களுக்கு பணம் அனுப்புவது எப்படி? தம்பியை படிக்க வைப்பதும் தங்கைகளுக்கு கல்யாணம் செய்து வைப்பதும் எங்கனம்? ஆம்,
பரீட்சையில் மட்டும் தேறியிருந்தால், நினைத்தபடி இன்கம் டாக்ஸ் ஆபீஸில் ஒரு உத்தியோகமும் கிடைத்திருந்தால், சம்பளத்தை கொண்டு நீ உன் காலட்சேபத்தை நடத்திக்கொள், மேல் வரும்படியை மட்டும் மாதா மாதம் எனக்கு அனுப்பிவிடு என்று தந்தை அடிக்கடி கூறியது அவனது நினைவுக்கு வந்தது. மேல் வரும்படி விஷயத்தில் தானாக யாரையும் ஒரு பைசா வேணும் கேட்பதில்லை என்று அப்போதே தீர்மானித்திருந்தும் ஞாபகம் வந்தது. இன்கம் டாக்ஸ் ஆபீஸில் உத்தியோகம் அகப்படாவிட்டாலும் ரயில்வேயில் ₹100 சம்பளத்தில் வேடம் கிடைத்திருந்தால் போதுமே. செய் செய், என்ன வீண் நினைவுகள்! இவைகளை பற்றி இப்போது எண்ணி என்ன பயன்? தற்கொலை தற்கொலை தற்கொலை, இதை பற்றி என்றோ இப்போது சிந்திக்க வேண்டும். ஒரே ஒரு யோசனை, நாம் போய்விட்டால் மனைவி பெற்றோர்களின் கதி என்ன? நல்ல வேளையாக மனைவியின் பெற்றோர்கள் கொஞ்சம் பணக்காரர்கள், எனவே அவளை பற்றி கவலை இல்லை. உயிரோடு இருந்தாலும் பெற்றோர்களுக்கு உதவி செய்ய முடியாது. அவர்கள் எல்லோரும் அளவு கடந்த துக்கத்தில் ஆழ்ந்து விடுவார்கள் என்பது உண்மை. ஆனால் உயிரோடு இருந்து அவர்கள் துயரத்தை பார்த்து கொண்டிருப்பதை விட இறந்து போய்விட்டால் பிறகு யார் எப்படி போனால் நமக்கென்ன தெரிய போகிறது? இவ்வளவு எண்ணங்களுக்கும் ஜெகநாதன் மனதில் கோர்வையாக எழுந்து மறைந்தன. அவனுடைய அறிவு அந்த நெருக்கடியான தருணத்தில் மிக தெளிவு பெற்றிருந்தது. அச்சமயத்தில் நான் ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்னும் விஷயமாக ஒரு கட்டுரை வரைய சொல்லியிருந்தால் அவன் மிக நன்றாக எழுதியிருப்பான். இவ்வளவு தெளிந்த அறிவுடன் பரீட்சையில் எழுதியிருந்தால் எந்த குருட்டு பரீட்சகனும் அவனை தேர்தல் செய்ய தவறுகிறான். தற்கொலை செய்து கொள்ளும் விதத்தை பற்றி ஜெகநாதன் அதிகமாக சிந்திக்கவே இல்லை. ஒரே கணத்தில் இந்த விஷயத்தில் முடிவுக்கு வந்துவிட்டான். 7 ஆயிற்று. மனைவிக்கு ஒரு கடிதமும் தந்தைக்கு ஒரு கடிதமும் எழுதினான். மனைவிக்கு எழுதிய கடிதம் வருமாறு: என் அன்பே, நான் பரீட்சையில் இம்முறையும் தவறிவிட்டேன். இனி உன் முகத்தில் விழிக்க என்னால் முடியாது. தற்கொலை செய்து கொண்டு இன்றிரவு உயிர்விடப் போகிறேன். ஜெகநாதன் தந்தைக்கு எழுதிய கடிதமும் இவ்வளவு சுருக்கமானதுதான். இரண்டையும் அடித்து உரையில் போட்டு விலாசம் எழுதி மேஜையின் மீது வைத்தான். மரண விசாரணையில் அடையாளம் தெரிவதற்காக தன்னுடைய விலாசம் எழுதிய ஒரு காகித சட்டை பையில் போட்டுக்கொண்டான். என்ன முன் யோசனை! அறையை பூட்டிவிட்டு வெளியே கிளம்பினான். 9:00, அமாவாசை இருட்டு. தென் இந்திய ரயில் பாதையில் ஒரு சிறு வாய்க்காலின் பாலத்தின் மீது ஜெகநாதன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். நிர்மலமான நீல வானத்தில் நட்சத்திரங்கள் கண் சிமிட்டி மனிதர்களின் அறியாமையை குறித்து கேலி செய்து கொண்டிருந்தன. மேல்வான வட்டத்தின் அடிவாரத்தை கரிய மேகத்திரள் மறைந்திருந்தது. ஒவ்வொரு சமயம் அந்த மேகத்திரளை மீறி கொண்டு ஒரு பொன் மின்னர் கொடி வெளிக்கிளம்பி ஒரு கணம் கண்ணை பறித்துவிட்டு உடனே மறைந்தது. கிழக்கே வெகு தூரத்தில் பட்டணத்தில் மின்சார விளக்குகள் மங்களாக காணப்பட்டன. வெறுப்பு தரும் வாடை காற்றில் கலந்து காட்டில் ஊளையிடும் நரியின் கூக்குரல் வந்து கொண்டிருந்தது. அவ்வப்போது மத்திமஸ்தாயில் இடிகள் உருமின. பக்கத்தில் இருந்த புளிய மரத்தில் ஒரு கோட்டான் கோரமாக கத்தி கொண்டிருந்தது. அடுத்த ஸ்டேஷனில் இருந்து போட்மையில் புறப்பட்டு என்பதற்கு அறிகுறியான ஊதல் சத்தம் கேட்டது. ஜெகநாதன் எழுந்து நின்று தண்டவாளத்தின் மீது குறுக்காக படுத்துக்கொண்டு கண்ணை இறுக மூடிக்கொண்டான். இதயம் பட்பட்டு என்று அடித்து கொண்ட சத்தம் அவன் செவியில் நன்றாக கேட்டது. அவன் மனைவியும் மாமனாரும் மாமியாரும் தந்தையும் தாயும் தம்பியும் தங்கைகளும் ஒவ்வொருவராக அவன் முன்பு தோன்றி, ஐயோ பைத்தியமே, இப்படி செய்யாதே என்று கெஞ்சுவது போல் அவனுக்கு தோன்றிற்று. இந்த பிரமை என்று விடுபடும் பொருட்டு அவன் கண்களை திறந்து ரயில் வர வேண்டிய திக்கை நோக்கினான். அவ்விடத்தில் ரயில் பாதை நேராக அமைந்திருந்தபடியால் வெகு தூரத்தில் ரயில் வருவது காணப்பட்டது. குழந்தை பருவத்தில் கொல்லிக்கண்ணன் என்னும் ராட்சதனை பற்றி கேட்ட கதை அவனுக்கு நினைவுக்கு வந்தது. பெரிய கரிய வடிவமும் கொல்லிக்கண்களும் உடைய ஒரு பூதம் பயங்கரமாக உரிமை கொண்டு தன்னை விழுங்க வருவது போல் அவனுக்கு தோன்றிற்று. இத்தோற்றத்தினால் பீதி அடைந்து அவன் மீண்டும் கண்களை மூடிக்கொள்ள போனான். ஆனால் அச்சமயத்தில் சுமார் 50 தூரத்தில் ரயில் பாதை ஓரமாக வெள்ளை துணியால் முக்காடணிந்த உருவம் ஒன்று தன்னை நோக்கி வருவதை கண்டுவிட்டான். டே, பிசாசுகளிடம் ஜெகநாதனுக்கு நம்பிக்கையே இல்லை. இருந்தாலும் அப்போது அவன் உடலும் நடுங்கிவிட்டது. வியர்வையை வியர்த்து வியர்த்து துணிகள் எல்லாம் ஒரு கணத்தில் சொட்ட நனைந்து போயின. அச்சமயத்தில் அவன் உணர்வு போன வழி காரியம் செய்தான் என்று அறிவை பயன்படுத்தி யோசித்து எதுவும் செய்யவில்லை. அவ்விடத்திலிருந்து உடனே போய்விட வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. மெதுவாக நகர்ந்து பக்கத்தில் இருந்த பாலத்துக்கு வந்து அங்கிருந்து கீழே வாய்க்காலில் சத்தமின்றி இறங்கிவிட்டான். ஏற்கனவே காரிருள், அதிலும் பாலத்தின் நிழல் அங்கிருந்து அவ்வுருவத்தை பார்த்து கொண்டே நின்றான். என்ன அதிசயம்! அவ்வுருவன் சற்று முன் ஜெகநாதன் படித்திருந்த இடத்துக்கே வந்து நின்றது. முக்காடு போட்டிருந்த துணியை எடுத்து கோவிலில் சுவாமி தரிசனம் பண்ணும்போது செய்வது போல் இடுப்பில் வரிந்து கட்டி கொண்டது. பின்னர் தண்டவாளத்தின் மீது குறுக்காக படுத்தது. இத்தகைய நிலைமையிலும் ஜெகநாதனால் புன்னகை கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. அவ்வுருவம் தன்னை போலவே ஏதோ ஒரு காரணத்தினால் தற்கொலை செய்து கொள்ள வந்த துரதிருஷ்டசாலியான ஒரு மனிதனை என்பதை அவன் தெள்ள தெளிய கண்டான். அவன் உயிரை அச்சமயம் தான் காப்பாற்றவிட்டால் அக்கொலை பாதகத்தில் குழந்தையாயிருந்த பாவம் தன்னை சாரும் என்று அவனுக்கு ஒரு உணர்ச்சி உண்டாயிற்று.
ரயிலோ சமீபத்தில் வந்துவிட்டது. அவன் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தேறி சென்று படித்திருந்த உருவத்தை முதுகில் தொட்டான். அவ்வுருவம் அப்படியே வீறிட்டு கொண்டு துள்ளி விழுந்தது. பாவம், ரயில் வண்டி தன் மீது ஏறிவிட்டதாக அந்த துரதிருஷ்டசாலி நினைத்திருக்க வேண்டும். ஜெகநாதன் அதனை பாதி தூக்கி கொண்டும் பாதி இழுத்துக்கொண்டும் கீழே பாலத்தின் அடியில் கொண்டு வந்து சேர்த்தான். ஆம், 3 ஆண்டுகளாக நான் அலையாத இடமில்லை, நான் போகாத ஆபீஸ் இல்லை. விண்ணப்பம் எழுதி எழுதி கையும் சலித்து விட்டது. நடந்து நடந்து காலும் ஓய்ந்து விட்டது. மனைவியையும் 2 குழந்தைகளையும் காப்பாற்றியாக வேண்டும். வாங்கியில் 2000 ரூபாய் தான் பாக்கி. அதை வைத்துக் கொண்டு எங்கேயாவது கிராமத்திற்கு போய் அவர்களாவது சௌரியமா இருக்க வேண்டும் என்றும் என்ற முடிவுக்கு வந்தேன். இன்னும் 2 வருஷம் தான் இந்த நகரத்தில் இருந்து வேலை தேடிக்கொண்டிருந்தால் அந்த பணமும் தொலைந்து போய்விடும். பின்னர் என் மனைவி குழந்தைகளின் கதி என்ன? ஆகையினால் இன்று முடிவாக பிஏ பட்டத்திற்குரிய பத்திரத்தை சர்வ கலாசாலை ரிஜிஸ்டராருக்கே திருப்பி அனுப்பிவிட்டு உயிரைவிடும் துணிவுடன் புறப்பட்டு வந்தேன். நீர் அதற்கு குறுக்கே நின்றேன் என்று கூறி முடித்தார் மகாதேவ ஐயர். ஜெகநாதன் கொல்லென்று சிரித்தான். அவர்கள் பாலத்தின் மீது உட்கார்ந்திருந்தார்கள். என் வரலாற்றை உம்மிடம் கூறியது குறித்து வருந்துகிறேன். பிறர் துன்பத்தை கேட்டு சிரிக்கும் குணமுள்ளவர் நீர் என்பதே எனக்கு தெரியாது போயிற்று என்று மகாதேவ ஐயர் சற்று கோபத்துடன் கூறினார். தயவு செய்து மன்னித்து விடுங்கள். நான் கூறப்போவதை கேட்டால் நான் சிரித்ததற்கு காரணம் உண்டென்று நீங்களே சொல்வீர்கள். நான் சென்ற வருஷமும் இவ்வருஷமும் பிஏ பரீட்சைக்கு சென்று தவறிவிட்டேன். இதன் பொருட்டு தற்கொலை செய்து கொள்ளும் நோக்கத்துடனேயே நானும் வந்தேன். நீங்கள் திடுக்கிறீர்கள் அல்லவா? அந்த எந்த இடத்தில் நீங்கள் படுத்துக் கொண்டீர்களோ அதே இடத்தில் 1 நிமிஷத்திற்கு முன்பு நான் படுத்துக் கொண்டிருந்தேன். தங்கைகளை கண்டு பயந்து கொண்டு கீழிறங்கினேன். பிஏ பரீட்சையில் முதன்மையாக தெரிய தாங்கள் அப்பட்டத்தினால் ஒரு பயனும் இல்லை என்று கண்டு அதை திருப்பி அனுப்பிவிட்ட உயிர் துறக்க துணிந்திருக்கையில் அப்படிப்பட்ட பட்டம் கிடைக்கவில்லையே என்பதற்காக நான் தற்கொலை செய்து கொள்ள தீர்மானித்ததை எண்ணிய போது என்னை அறியாமல் சிரிப்பு வந்துவிட்டது. இப்பொழுது சொல்லுங்கள், நான் சிரித்ததில் தவறு உண்டா என்றான் ஜெகநாதன். இதை கேட்டதும் மகாதேவ ஐயருக்கு கூட தகைப்பு வந்துவிட்டது. சற்று நேரம் இருவரும் இடி இடி என்று சிரித்தார்கள். அந்த நிர்மானுஷ்யமான இடத்தில் அந்த நள்ளிரவில் அவர்களுடைய சிரிப்பின் ஒலியை கேட்டு அதுவரை சத்தம் போட்டுக் கொண்டிருந்த பூச்சிகள் தவளைகள் முதலிட பயந்து வாய் மூடிக்கொண்டன. அருகில் இருந்த புளிய மரத்தில் உறங்கிக் கொண்டிருந்த ஒரு பறவை கண் விழித்து கிரீச்சென்று கத்திற்று. உயிர்விடும் யோசனையை மறந்து விடுவோம் என்று மகாதேவ ஐயர் கூறினார். ததாஸ்து என்றான் ஜெகநாதன். பின்னர் அவன் சொன்னான், இன்றிரவிலிருந்து நாம் இருவரும் உயிர் நண்பரானோம். நாம் இருவரும் ஒரே நோக்கம் கொண்டு இருவரும் ஒருவரது உயிரை ஒருவர் காப்பாற்றினோம். இருவரும் ஏறக்குறைய ஒரே நிலையில் இருக்கிறோம். நம் இருவரும் சேர்த்து வைக்க வேண்டும் என்பது கடவுளுடைய திருவுள்ளம் போல தோன்றிற்று. ஆம், நண்பர் ஒருவர் இல்லாத காரணத்தினாலேயே நான் இவ்வளவு விரைவில் மனம் சோர்ந்து விட்டேன் என்று இப்பொழுது தோன்றுகிறது. தங்களுடைய நிலையும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இனி இருவரும் சேர்ந்து புதிய பலத்துடனும் உற்சாகத்துடன் வாழ்க்கை போராட்டத்தில் இறங்குவோம். அப்படியே ஆகட்டும். ஆனால் என்ன செய்வது என்பதுதான் விளங்கவில்லை. நீ பரீட்சைக்கு போகும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள். என்னிடம் 2000 ரூபாய் இருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா? அதை வைத்துக் கொண்டு ஏதேனும் தொழில் நடத்துவோம். இவ்வாறு சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு இருவரும் கைகோர்த்து கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டார்கள். மறுநாள் ஜெகநாதனுக்கு அவனுடைய காதல் மனைவி செல்லத்திடமிருந்து ஒரு கடிதம் கிடைத்தது. அதன் பிற்பகுதியை இங்கே தருகிறோம். இந்த துக்க சமாச்சாரத்தில் தமக்கு ஒரு சந்தோஷமான அம்சமும் இல்லாமற் போகவில்லை. அத்தைக்கு என்னிடம் எப்போதும் நிரம்ப பிரியம் என்று தங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அல்லவா? அந்திய காலத்தில் நான் அவளுக்கு செய்த பணிவிடை இந்த அந்த பிரியத்தை 10 மடங்கு வளர்த்துவிட்டது. எனவே அவளுடைய மரண சாசனத்தில் பாங்கியில் இவள் பெயரில் இருந்த ரூபாய் 3000 எனக்கு கொடுத்து விட்டதாக எழுதி வைத்திருக்கிறாள். இந்த பணம் தங்களாலே எனக்கு கிடைத்தது என்பதை நினைவூட்டுகிறேன். தாங்கள் என்னை வற்புறுத்தி பிறந்தகத்துக்கு அனுப்பிராவிடால் அத்தைக்கு பணிவிடை செய்யும் சந்தர்ப்பம் கிடைத்திராது. அப்போது அவள் பணத்தை எனக்கு கொடுத்திருப்பது நிச்சயமில்லை. ஆதலின் அந்த பணம் முழுவதும் தங்களுக்கே உரியதாகும். இன்னொரு சமாச்சாரம், தங்கள் பரீட்சையின் முடிவு இதற்குள் தெரிந்திருக்க வேண்டும். தேறியிருந்தால் சந்தோஷம், இல்லாவிட்டால் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை என்று தோன்றுகிறது. பட்டம் பெற்றவர்களுக்கும் கூட இக்காலத்தில் உத்தியோகம் லேசில் கிடைப்பதில்லை என்று எல்லோரும் சொல்கிறார்கள். மேலும் கைகட்டு சேவகம் செய்யும் பிழைப்பு தங்கள் இயல்புக்கு ஒத்ததன்று. எனவே இந்த 3000 ரூபாயை மூலதனமாக வைத்துக் கொண்டு தாங்கள் ஏதேனும் ஒரு தொழில் ஆரம்பித்து நடத்தினால் என்ன? அடியால் தங்களுக்கு பிடியாவிட்டால் அதற்காக என்னை கோபித்துக் கொள்வதில் பயனில்லை. தாங்கள் தான் செல்லம் கொடுத்து கொடுத்து தங்கள் செல்லத்தை கெடுத்து விட்டீர்கள். பிற விஷயங்கள் தங்களை நேரில் தரிசிக்கும் போது. மேற்சொன்ன சம்பவங்கள் நிகழ்ந்து 5 ஆண்டுகள் ஆகின்றன. இப்போது மகாதேவ ஐயரும் ஜெகநாதனும் மகாநாதன் கம்பெனி என்ற பெயருடன் புத்தக வியாபாரமும் பிரசுரமும் நடத்தி நல்ல லாபம் சம்பாதித்து வருகிறார்கள் என அறிகிறோம். ஜெகநாதனுடைய தந்தை மட்டும் என்னதான் இருந்தாலும் மாதம் மாதம் சம்பளம் அதன் மீது கொஞ்சம் வேல் வறுபடியும் கிடைப்பது போல் ஆகுமா என்று சொல்லி வருகிறாராம்.